ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் என்ன நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்குது நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடு க்ளீன் பண்ண சொல்லிட்டு இருந்தேன், கடைசியாக டச் பண்ணியாச்சு. செகண்ட் பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் புதினா செடி வந்துட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம்மை வச்சு பிரியாணி செஞ்ச அன்னைக்கு ஒயிட் பாஸ்மதி ரைஸும் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதோட சிக்கன் ரெஸ்ட்டும் நிக்கிக்கு செஞ்சது மிச்சமாயிடுச்சு. டோக்கியோ சாப்பிடல, பட் நிக்கி வந்து சாப்பிடல பிரியாணி சாப்பிட்டதுனால. ஸோ அது ரெண்டுமே இருக்கிறதுனால ஹெவி ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு எப்படி டக்குன்னு பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புதினா செடி வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வளர்த்தது 2023 ஜான்வரி மந்த் வந்துட்டு வளர்த்தேன். அது வந்துட்டு என் ஃப்ரெண்டு வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு செடியை ஒரு ஒரு ஸ்டெம்மாகவே வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் அதை வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளே செம்மையாக வளர்ந்துருந்துச்சு. அதை எடுத்து நான் அப்படியே கிச்சனில் சிங்க் பக்கத்தில் வச்சுட்டு அவ்வளோ ஒரு க்ரீனாக அழகாக இருந்துச்சு. என் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, டீ வைக்கும் போதெல்லாம் ஒரு 2-3 இலையை பிச்சுட்டு டீ வைக்கிறதுல போட்டு விட்ருவாங்க. டீயும் குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் பால்கனியில் வச்சு ட்ரை பண்ணுறேன், வளரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, நல்ல வெயிலும் நிறைய தண்ணி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு எப்படியும் புதினா வாங்கியிருந்தோம் இல்லையா, பட் அந்த ஸ்டெம்மை வச்சுட்டு வச்சு கொடுக்க சொல்லிட்டேன். இந்த மாதிரி நல்ல விரலை விட்டு பள்ளம் தோண்டிட்டு இந்த மாதிரி 2-3 சேர்த்து வச்சுட்டு நிறைய தண்ணி ஊற்ற சொன்னாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி செட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க காலை நீங்கள் நெயில் பாலிஷ் பார்த்துருப்பீங்க, அது டோக்கியோ தான் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டா. அண்ட் ஈஸியாக வந்துட்டு எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு என்னென்னா, ஆலிவ் ஆயிலும் அதுக்கப்புறம் கீயும் கொஞ்சம் கோகனட் ஆயிலும் மிக்சட் ஆயிலாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நிக்கி டிஸ்சார்ஜ் ஆகும்போது டயட்டிஷியன் டாக்டர் அப்போ வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மிக்சடாக வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு ஆயிலை நம்ம வந்துட்டு எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது கோகனட் ஆயில்னா அதே, இல்லைன்னா கோல்டு வின்னர்னா அதே, அந்த ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதான். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும், மிக்சடாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போத்துலேருந்து நாங்கள் இந்த ட்ரிக் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேரட்டும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கேப்சிகம்மை விட வதங்குறதுக்கு. நான் இதில் ஆனியன் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறமா உப்பு வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த கேப்சிகம் இதையுமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். வேறு எதுவுமே நான் போடல, ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும். ஏன்னா மத்தியானம் ஹெவியாக நம்ம சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்தி வைஸாகவும் இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது தான் சிக்கன். ஸோ சிக்கன் ப்ரெஸ்ட்டு மட்டும்தான், எலும்பே இருக்காது இதில். ஸோ அதை வந்துட்டு ப்ரோட்டீன்காக நிக்கிக்கு பண்ணி வச்சேன். அவர் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிடாமலே விட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மிச்சமான ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் இதையும் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ போட்ட கொஞ்சம் பெப்பர் பொடி வந்துட்டு மைல்டாக தான் போட்டிருந்தேன். அதனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி அதிகமாக போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால, இப்போ சிக்கன் மட்டும் இருக்கும்போது ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுட்டு ரைஸ் போட்டுட்டு இப்படி இப்படி கலரை விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஹெல்த்தியாக நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒன்று, ரொம்ப ஹெவியாக வந்துட்டு என்ன சொல்கிறது, க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு ஹெல்த்தும் போகும், அதெல்லாம் தேவையில்லாத மணி வேஸ்ட்டும் கூட. சம்டைம்ஸ் வாங்குவோம், ஒரு தடவை யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா மேக்ஸிமம் எக்ஸ்பைரி கூட ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அது பதில் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க, இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ரூம் கிளீனிங்க்கு போகலாம். இதெல்லாம் நிக்கியோட கபோர்டு. இது ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக அவரோட கபோர்டு அவரே வந்துட்டு க்ளீன் பண்ணிப்பார், கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு. பட் இந்த ஸ்பெக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல பாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் சும்மா எதுக்கு மணி வேஸ்ட் பண்ணுறது, இருக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவர் வந்துட்டு நிறைய ஸ்பெக்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாரு, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சீக்கிரமாக பர்த்டே அந்த மாதிரிலாம் எப்பயாச்சும் வரும்போது அவருக்கு கிஃப்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆஃபீஸ் பேக்கு. சம்டைம்ஸ் கேஷுவல் வியர்ஸாக போனோன்னா இந்த பேக் எடுத்துகிட்டு போவாரெல்லாம் போக மாட்டார். இது வந்துட்டு கெஸ்ட்டோட கபோர்டு. அதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு, பெட்ஷீட்ஸ் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் மாமியாரோடது, என் மாமனாரோடது, என் அம்மாவோடது, என் அப்பாவோடது, அந்த மாதிரி யார் வந்தாலும் அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பட் இதில் வந்துட்டு கொஞ்சம் நிக்கி வந்துட்டு அவரோட கொஞ்சம் துணியெல்லாம் வச்சுருக்காரு. மேபி ட்ரை வாஷ் கொடுக்கறதுக்காக தனியாக எடுத்து வச்சார் போல். ஆக்சுவலி அது வெட்டிங் குர்த்தி, பட் அது ஏன் அப்படி வச்சுருக்காருன்னு தெரியல.
அதுக்கப்புறமா இந்த இந்த கபோர்டு வந்துட்டு நிக்கியோட தான், பர்ஃப்யூம்ஸு க்ரீம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு பெட்ஷீட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன், பட் அது அப்படியே வந்துட்டு கெஸ்ட்டோடது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிங்கிள் ஆகிட்டு கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் கீழே வந்துட்டு நான் ஹால் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டோக்கியெல்லாமே மெஸ்ஸி பண்ணிடுறான்னு சொல்லிட்டு. அப்போ அது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அங்கே ஹாலில் ஃபுல்லாக நாலு கபோர்ட்லையுமே டோக்கிக்கு டாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்துட்டு சரி எப்படி வீடு க்ளீன் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போட்டது தான். அண்ட் ரொம்ப நாளில் துணி வந்துட்டு மூணு நாளாக மழை வந்துட்டு இருக்கிறதுனால துவைக்கல. அதுக்கப்புறம் எல்லாம் துவைச்சி காய வச்ச உடனே ஃபுல் ஆகிடுச்சு. அம்மா அதை எல்லாமே மடித்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு கால் வந்ததுன்னா அப்படியே கால் பேசிட்டு டோக்கியோட துணியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் போட்டுருவேன். இந்த பேக் வந்துட்டு அவளுக்கு அந்த ஃப்ளோர் மேட் இருக்குல்ல அது வாங்கும்போது கிடச்சிது, ரொம்ப யூஸ்ஃபுல். நான் டோக்கியோட டெய்லி யூசஸ் துணி எல்லாமே அதில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் நல்ல யூஸ் துணியும் இன்னொன்று மஸ்கிட்டோ பேக் ஒன்று கிடச்சிது, மஸ்கிட்டோ நெட்டோட பேக். ஸோ அந்த பேக்கில் வந்துட்டு நல்ல துணி எல்லாமே அதில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் நிறைய வந்துட்டு போடாத துணி தான் இருக்குது. இப்போது கெஸ்ட் வந்துட்டு எப்போயாச்சும் ஒரு நாள் தான் வருவாங்க, பட் அவங்களோட துணி வந்துட்டு இங்கே இருக்கிறதுனால அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது எல்லாமே நான் ஒரு பேக்கில் மாற்றிட்டு மேலே கபோர்டில் வச்சுட்டோன்னா அவங்க வரும்போது நம்ம கீழே இறக்கி அந்த டைமில் அவங்களுக்கு அது ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதான் அந்த ஹாலில் இருந்துச்சு இல்லையா, அந்த திங்ஸ் தான், இந்த ஜங்ஷன் பாக்ஸு, அதுக்கப்புறம் மவுஸு, நிறைய கேபிள்ஸ், சார்ஜிங் கேபிள்ஸு, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எல்லாமே பின்னி பனஞ்சிருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். டோக்கியோ தான் கையை வச்சு நோண்டி 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 விட்டுறா, அதை விளையாடுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விளையாடிடுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக பாக்ஸில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நிக்கியோட ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக தான் இருந்துச்சு, இது இந்த ஒரு சைடு மட்டும்தான் எனக்கு பண்ணுற வேலை இருந்துச்சு. இது எல்லாமே வேஸ்ட்டு தான், நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது நமக்கு நிறைய வேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் இந்த கபோர்டு இருக்கு இல்லையா, இந்த கபோர்டில் வந்துட்டு நிறைய மேபி எக்ஸ்பைரி ஆகிருக்கும், இல்லைனா வந்துட்டு காலி ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், அதுவே வந்துட்டு கபோர்டு ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எது ஃபுல்லாக இருக்கோ அது பின்னாடி வச்சுட்டு, எது கொஞ்சம் 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 மட்டும் மிச்சம் இருக்கும், ரொம்ப மைல்டு கொஞ்சமாக மிச்சம் இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே செட் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். நிக்கி யூஸ் பண்ணுற எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் அழுக்காகாது, அதனால எனக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, அதனால் அது எல்லாமே நான் பேக் சைடு வச்சுட்டேன். இல்லைனா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது கபோர்டு ஃபுல்லாகிடுதுன்றதுனால இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்துட்டு நிக்கியோட தம்பி ஒமானில் இருக்காங்க, அவங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அங்கே கம்மியாக கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதனால் வரும்போதெல்லாம் பர்ஃப்யூம்ஸ் பிடிச்சிட்டு வருவாங்க. அதில் வந்துட்டு மேக்ஸிமம் நிக்கி தான் எடுப்பார், அவர் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பாய்ஸ்னாலே நல்லா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதனால் எடுப்பாங்க. நான் வந்துட்டு என்னைக்காச்சும் வெளியே போகும்போது தான் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன், சம்டைம் ஜிம்முக்கு போகும்போது கூட நான் பர்ஃப்யூம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது, மறந்துடுவேன். அவசர அவசரமாக கிளம்பும் போது அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அண்ட் பவுடர், பவுடர்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், கோகுல் சாண்டல்லாம் ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் பான்ஸ் ஞாபகம் வரும். இப்போலாம் பவுடர் யாருமே போடுறது கிடையாது. எப்பயோ வெயிலுக்கு வந்துட்டு நிக்கிலுக்கு வேர்க்குரு வரதுனால நைசில் வாங்கியிருந்தேன், இன்னும் எக்ஸ்பைரி ஆகலை அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஹிமாலயா டோக்கியோட பவுடர், அது வந்துட்டு இந்த மை வைக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுறது, அதர்வைஸ் இப்போலாம் யாருமே பவுடர் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் பவுடர் இல்லாமல் வெளியே போக மாட்டோம், அழகானாலே பவுடர் தான், இப்போ அப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பான்ஸ், இது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் அது எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுட்டேன். செகண்ட் ரோல இருக்கிற எல்லா பர்ஃப்யூமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அடித்தாலே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போய்டும்னு நினைக்கிறேன். அதை வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்காரு போல், அப்போ அது காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பர்ஃப்யூம்க்கு தான் போகும். டோக்கியோ வந்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சிட்டா, லேட்டாக தூங்குறதுனால லேட்டாக எழுந்திரிக்கிறா. ஸோ நானும் சரி லேட்டாக தூங்குறால அட்லீஸ்ட் வந்துட்டு மினிமம் 12-13 hours தூங்கணும் அப்படின்றதுக்காக எழுந்திரிக்கிறது வந்துட்டு சீக்கிரமாக எழுப்பாமல் லேட்டாகவே எழுந்திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறேன். கண்டிப்பாக வந்துட்டு அவளோட பிளானை வந்துட்டு நான் மாற்றியே ஆகணும், இந்த வீடு கிளீனிங்லாம் முடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எப்பவும் போல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.